வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. சோகமான பாடல் வந்து ஃபுல் சோகமா இருக்கும். இப்போ இரண்டு மனம் வேண்டும் ஃபுல் சோகமா போயிட்டு இருக்கும். சோகமா எம்ஜிஆர் பாடல கூட பல்லாக்கு வாங்க போனேன்னு சோகமா போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சோகமான பாடல்ல முழுசா அந்த சோகம் வர்றதுனால பாடல் தொய்வு அடையாம இருக்கிறதுக்காக அந்த பாடல்ல விறுவிறுப்பு சேர்த்து அந்த உட்கார்ந்து இருக்கவங்க அந்த சீட் நுனிக்கு வர்ற மாதிரி சில சோக பாடல் இருக்கும். அதுல முக்கியமான பாடல் என்னன்னு கேட்டா மன்னாதி மன்னன் திரைப்படத்திலே வந்த கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோங்கிற பாடல். சோகமா இருக்கும், ஆனா காட்சியை இடை காட்சியெல்லாம் விறுவிறுப்பான காட்சியில வச்சு ஒரு சோகமான பாட்டு இவ்வளவு ஸ்பீடா போகுமா, இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். அதுல வந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு கிடைச்ச மெட்டு, அந்த மெட்டை வாங்கி பாடின அருமையான தேனில் குறைத்த சுசிலா அம்மாவுடைய குரல், இதெல்லாம் சேரும்போது அந்த சீன்ல நடிக்கிறதுக்கு பத்மினி அம்மா வந்து ஒரு கூடுதல் பலமா இருக்கும். அவங்கள பாக்குறதுக்கு இன்னும் கூடுதல் அழகா இருக்கும். நிறைய நடிகைகள் வந்து அழும்போது அசிங்கமா இருப்பாங்க, ஆனா பத்மினி அம்மா வந்து அழுதா இன்னும் அழகா இருக்கும். அது மாதிரி சில நடிகைகள் தான் அது மாதிரி அமையும். இப்ப மன்னாதி மன்னன் அந்த கண்கள் இரண்டும் பாடலை பத்தி பேச போறோம். பதறிச்சி வந்ததே நெஞ்சம், வழி பார்த்து சிவந்ததே கண்கள் தர, கதறிச்சி வந்ததே வதனம் கலங்கி நடுங்கி குலைந்ததே கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசும் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ அப்படி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வயலின் டான்ஸ் அப்படி சித்தார்ல சித்தார் தபலா சேர்ந்து திடீர்னு சாப்பிட்டார மாதிரி இருக்கும். வயலின் ஒரு ஒரு பீஸ் கொடுத்தோடனே பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணே சிந்தை வாழலானே, செய்தி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணே, சென்ற இடம் காணே சிந்தை வாழலானே, செய்தி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணே, கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும், காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்கும், கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும் அப்படியே உருக்கமா அந்த சுசிலாமோட குரல். அதுவும் அப்போ சுசிலா அம்மா வந்து ரொம்ப இளமையான குரல், அதில் சன்னமாக அவங்க பாடும்போது ஒரு மிகப்பெரிய ஏக்கம், அந்த காதல் பிரிவு, இந்த காதலனை திருப்பி பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, காதலனுக்கு வந்து அந்த ஆபத்து நீங்குமா, திருப்பி நம்ம கூட வந்து சேருவாரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சுசிலா அம்மா பாடுவாங்க. அதெல்லாம் வந்து வரலாற்று பதிப்பு, அதை வந்து வேற யாரும் மீறவும் முடியாது, யாரும் இமிட்டேட் பண்ணவும் முடியாது, அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் காலத்துக்கு. அப்படிதான் ஒவ்வொரு சரணமும் இருக்கும். ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி வர்ற அதே இடையிசை தான் மறுபடி பண்ணியிருப்பாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அவங்க எப்பயுமே ஒரு நல்ல ஹெவியா அற்புதமா ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொரு முறை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்து இசையெல்லாம். அதே வயலின் டான்ஸ் வயலின் போன சித்தாரு டிங் டிங் டங் டிங் டங் டிங் டங் டங் டிங் டங் 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 டங்
அப்படி ஒரு வயலின் பீஸ் வந்த ஒரு பாடு. நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல போதுதே. நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல போதுதே. கனை அழியுங்கே மனவாழனங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே. கனையாழிங்கே மனவாழனங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே. கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ. அப்படி முடிப்பாங்க கண்ணதாசனுக்கு. எப்பயும் இந்த வள்ளுவர் கம்பன் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் போய் வருவார். கனையாழி இங்கே மனவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வது எங்கே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை வாங்கி அந்த ஃபீல் ஃபுல்லோட சுவிட்சர்லாமா பாடினது, 1000 கவிதைகள் எழுதினாலும் அதுக்கு அற்புதமா மெட்டு போட்டாலும், அதை ஃபீல் ஃபுல்லா வாங்கி பாடுற குரல் அழகா இருந்தாதான் அந்த கதாநாயகி பெருமை, கதாநாயகி அழகா தோன்றுவாள். இதை வேற மாதிரி ரஃப்பான வாய்ஸ் வச்சு பாருங்களா, ஒரு உஷா ஊது வச்சு பாடி பாருங்களா, இது எப்படி இருக்கும்னு டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அப்போ அந்த காட்சி வெற்றி அடைவதற்கு சுசிலாமாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை படத்தக்க விஷயம். காட்சிக்கு போனோம்னா, எம்ஜிஆர் அவர்களா அல்லது அந்த அந்த படத்தோட இயக்குனர் எம் நடேசன், அவர் தான் தயாரிப்பாளர் பிளஸ் இயக்குனர். தயாரிப்பாளராகவும் அவர் தான் இருக்காரு, இயக்குனராகவும் அவர் தான் இருக்காரு. அவருடைய அவருடைய யுக்தியா அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண விஷயமா அப்படிங்கிறது, இந்த பாட்டை வந்து விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் பண்ணுறது ரொம்ப அற்புதம். பப்பரப்ப அப்படின்னு அந்த ட்ரம்பட்டாலாம் அது பண்ணும்போது, அவர் கோட்டையை நோக்கி போகிறது அஞ்சலி தேவி அழைச்சிக்கிட்டு அந்த தேரில் போகும்போது, அந்த கோட்டையோட கதவை மூடிட்டு அந்த வீரர்களாம் சூழ்ந்துக்கிட்டு அவரை தாக்க வரும்போது, ஒற்றை மனிதனாக இருந்துக்கிட்டு அத்தனை வீரர்களை சோழ்ந்து அடிக்கும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு பதவதப்பு இருக்கும். இல்லை எம்ஜிஆர் ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன் முடிஞ்ச உடனே இங்கே வந்து சுசிலாமாவோட பாட்டு ஆரம்பிக்குது. அந்த தொகையலா மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த பாடல் போகிற விஷயம் ரொம்ப எக்ஸலண்ட். இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள், எல்லா பாடலுமே ஹிட்டாக இருக்கும் மன்னாதி மன்னனில். ஆனால் லட்டு மாதிரி ரெண்டு பாடல் ரெண்டு பேருக்குமே கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னாக்கா, டிஎம் சவுந்தரராஜன் அவளுக்கு கிடைச்ச அச்சம் என்பது மடமேடா, இந்த அளவுக்கும் கலந்து நிற்கும். அதுக்கு ஈக்குவலாக சுசிலாமாவுக்கு இந்த கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, இதுவும் பிரமாதம், இது வேற விஷயம். இந்த பாட்டில் வந்து அகம்புறம் ரெண்டுமே இருக்கும். புறநானூறுனா வெளியே போர் இந்த மாதிரி விஷயங்கள், அகநானூறுனா குடும்பம் காதல் இது பெண். இதில் இந்த காதல் இந்த பக்கம் போகும்போதே அந்த பக்கம் வீரம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். அந்த எம்ஜிஆர் எல்லாருமேலையும் தாண்டி குதிச்சு அந்த ஈட்டி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, அப்புறம் திருப்பி எல்லாம் பிடிக்கிறது. அஞ்சலி தேவி அந்த தேர்ல இருந்துட்டு பதவியை போய் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த காட்சிகள் நடுவில் இந்த பக்கம் பத்மினி அம்மா காட்டும் போது அவங்களுடைய அலங்காரம் அழகா ஒரு பிச்சரா மாதிரி ரவுண்டு கொண்டை போட்டு கொஞ்சம் முடிகள் முன்னாடி தூங்குற மாதிரி இருந்து, அந்த ஒரு குழந்தைப்பானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு உண்மையான காதலன் மேல தீவிரமான பக்தி உடைய ஒரு பெண் வந்து பதறி போய் பாடுற விஷயத்த அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த பாடல் இன்றளவும் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை கேளுங்க. பத்மினி அம்மா வந்து அந்த மாலை எடுத்துட்டு வரும்போது காத்துல அது இயல்பா அந்த மாலையோட பூக்கள்லாம் செதறி போய் ஓடி போய் அந்த படம் சாஞ்சு விழும். எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வந்து ஒரு பெயிண்டிங் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பழங்கால படத்தில் எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. இது எம்ஜிஆர் ரசிகர்கள் கூட சில மாதிரி இதாக இருக்கும், ஆனால் மன்னாதி மன்னனில் எம்ஜிஆர் இருக்கிறது ரொம்ப அழகு. மற்றெல்லாம் கூட அழகாக இருக்கலாம், இதில் ரொம்ப அழகாக அழகு. அந்த ஆம்ஸ்லாம் ரொம்ப ஜம்முன்னு நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாரு, நல்ல வயசு. அந்த இருக்கிற ஃபோட்டோவே அந்த அந்த படமே வந்து அந்த ஓவியமே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கொண்டு மாலையை போட்டுருந்த பாடத்தை அது சாஞ்சி விழாமல் அதை பார்த்துட்டு நிற்கிறது, அந்த கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனிங் போய் தனியாக ஓடியாந்து அப்படி நிற்கிறது, அந்த விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூட்டபிளாக இருக்கும். பப்பின்னு கூப்பிடுவாங்க பத்மினி அம்மாவை எல்லாம் சினிமா சினிஃபில்ல. பப்பிமா வந்து சிவாஜி கணேசன் அவர்களோட நிறைய பாடல் நடிச்சிருந்தாலும் நலம் தானா எவ்வளோ பவர்ஃபுல்லோ, அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் கூட நடித்த பாட்டில் இந்த கண்களி ரெண்டும் அந்த பாடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்.
இதுல அதுல வந்து கே வி மகாதேவன் இசை, இதுல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. ஆனா பாடல் ரெண்டுத்துலயுமே கண்ணதாசன் தான். அதனால பாடியதும் சுசிலா அம்மா. இந்த அளவில் மன்னாதி மன்னனின் மறக்க முடியாத இந்த பாடலை, சில ரசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமிர்த பாரதி. நன்றி, வணக்கம்.